வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லியூ திரைப்படத்துடைய மிரட்டலான ஹிந்தி போஸ்டரை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹிந்தி போஸ்டர் எப்படி இருக்குது, இந்த ஹிந்தி போஸ்டரில் என்னென்ன மர்மங்கள் இருக்குது, என்னென்ன எல்சியு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வெளியான லியோ படத்துடைய ஹிந்தி போஸ்டரில் சந்தேஷ் ஜெய்ஜூட்ட தளபதி விஜய் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. அதில் தளபதி விஜயோடைய ஃபேஸை பார்க்கும்போது கோவத்தோட தளபதி விஜய் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் கண்ணிலேருந்து லைட்டாக தண்ணி சொட்டுற விஷயமும் இருக்குது. ஏற்கனவே சந்தேஷ் ஜெய்ஜூட் லியோ படத்தில் மிரட்டலான மெயின் வில்லன் ரோலில் நடிக்கிறார்னு தகவல் வெளியானுச்சு. அதற்கு ஏற்றார் போல லியோ படத்துடைய ஹிந்தி போஸ்டர்லேயே அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமாக சண்டை போடுற ஒரு முக்கியமான காட்சியை எடிட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதில் தளபதி விஜய் அவருடைய ரெண்டு கையையும் சஞ்சய் டேவிட் அவர்களுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்குது. சஞ்சய் டேவிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான லுக்கில் இருக்கார். ஸோ இவங்க சந்திக்கிற இந்த இடங்கிறது ஒரு பாலம் மாதிரி இருக்குது. ஸோ ஹைவே பாலத்தில் கார் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மோதி அந்த கார் அவங்களுக்கு பின்னாடி தீப்பற்றி எரியுது. ஸோ ரெண்டு பேரும் காரை விட்டு வெளில வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சியை தான் இந்த போஸ்டரில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டருக்கு மேலே தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் சஞ்சய் டேவிட் கூட தளபதி விஜய் சண்டை போடுற அந்த ஃபேஸுங்கிறது ஒரு சிங்க அந்தளவுக்கு வெறித்தனமாக சண்டை போடுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ஃபேஸ் இருக்குது. கண்டிப்பாக லியோ படத்துடைய ஒரு முக்கியமான ஃபைட் காட்சியாக இந்த காட்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் கீப் காம் அண்ட் ஃபேஸ் தி டெவில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அமைதியாக இருந்து பிசாசை எதிர்கொள்ளு, டெவிலை எதிர்கொள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்றார் போல தளபதி விஜய் அமைதியாக இருந்து ஆக்ரோஷமாக டெவில வில்லனை எதிர்கொள்கிறார். ஸோ அதுதான் இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரையும் வெளியான நான்கு லாங்குவேஜ் போஸ்டருமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருக்கு. முதல் போஸ்டர் அமைதியாக இரு போற தவிர்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற போல அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாந்தமாக இருந்துச்சு. அடுத்த போஸ்டரில் அமைதியாக இருந்து தப்பிக்க திட்டம் போடுன்னு சொன்னாங்க. அதற்கேற்ற போல அந்த போஸ்டர் இருந்துச்சு. அடுத்து வெளியான போஸ்டரில் அமைதியாக இருந்து போருக்கு தயாராகுன்னு சொன்னாங்க. அதற்கேற்ற போல விஜய் போருக்கு தயாரானாங்க. ஆனால் இந்த போஸ்டரில் அமைதியாக இருந்து பிசாசை எதிர்கொள்ள கேட்டார் போல தளபதி விஜய் அமைதியாக இருந்து சஞ்சய் டேவிட் கூட சண்டை போடுறார். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வெளியான ரெண்டு போஸ்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து ரெட் கலரில் நெருப்பு கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு போஸ்டரை பார்க்கும்போது விக்ரம் கனெக்ட் இருக்குமா, ஏன்னா விக்ரம் திரைப்படத்துடைய போஸ்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சிகளில் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் கலரில் அந்த சீனை வடிவமைச்சிருப்பாங்க, போஸ்டரையும் வடிவமைச்சிருப்பாங்க. அதே போல் லியோ படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலர்லேயும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கலர்லேயும் வந்து இருக்கிறதா சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் லியோ படத்துடைய கன்னட போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே விக்ரம் திரைப்படத்தில் நம்ம கமலஹாசன் யூஸ் பண்ண துப்பாக்கி. ஸோ இதனால் எல்சியு கனெக்ட் லியோ படத்தில் நிறைய இடங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோலெக்ஸுக்கு இணையான ஒரு ரோலில் சஞ்சய் டேவிட் இந்த படத்தில் நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தரமான லுக்கில் இருக்கார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லியோ படத்துலேருந்து வெளியான இந்த ஹிந்தி போஸ்டர் எப்படி இருக்குது, லியோ படத்துலேருந்து வெளியான இந்த நான்கு லாங்குவேஜ் போஸ்டரில் உங்களுடைய ஃபேவரட் போஸ்டர் இது? ஸோ அக்டோபர் 19ஆம் தேதி லியோ படம் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.